The following is a question and answer session with Tamil translation given by His Holiness Jayapataka Swami Maharaj on September 26, 2014 in Malaysia. Janandana-sarakshaya takusurumilata jena tasnai si gurave namaha namaho vishnubalaya krishna-pristaya bhutalaya srivate bhakti vedanta Swaminiti Namine Namaste Sarasvati Devi Gauravani Patarine Nirvishesa Sanyavadi Paschatya Desasa Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Sridhara Gaura Bhaktavinoda Hare Bhav Jaya Prabhupada 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 Jaya Prabhupada So today we're having an ishtagoshti. எனவே இன்று நாம் ஒரு இஷ்டகோஷ்டியை நடத்த போகிறோம். Ishtagoshti means a discussion among the devotees. இஷ்டகோஷ்டி என்றால் பக்தர்களிடையே இது ஒரு கலந்துரையாடலாகும். And it's the time when all of you can express your questions or doubts to the Guru Maharaj or Senior Vaishnava. இது உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய கேள்வி மூலமாகவோ அல்லது சந்தேகங்களை வெளிக்கூறுவதன் மூலமாகவோ
நீங்கள் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உங்கள் குரு மகாராஜரிடம் இந்த கேள்விகளை கேட்கலாம். மற்ற வைஷ்ணவர்களிடமும் இதை கேட்கலாம். Did they say produce a book called Parallel Lines? அகில உலக பக்தியின் அகில உலக கிருஷ்ண பக்தி கழகத்தின் ஆளும் குழு உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்கள். அதன் அந்த புத்தகத்தின் பெயர் ஆங்கிலத்தில் Parallel Line. Because on one hand, one is supposed to hear one's temple president and one's DVC. ஒரு வரியில் parallel line என்றால் இரு சமக்கோடுகள். அதன் ஒரு கோடு என்னவென்றால், ஒருவர் ஆலய தலைவரிடமிருந்து வரும் போதனைகளை நாம் ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். அதன்படி another line coming down. இன்னொரு கோடு கீழே வருகின்றது. As one's Diksha Guru. ஒருவருடைய Diksha Guru. And the various Shiksha Gurus which are helping him. Diksha Guru மற்றும் இன்னும் பல Shiksha Gurugal ஒரு பக்தருக்கு உதவி செய்கிறார்கள். அது மற்றொரு கோடு. So, Shastra tells us we can take one Diksha Guru. சாஸ்திரங்கள் நாம் ஒரு Diksha Guruவை எடுக்க முடியும் என்று கூறுகின்றன. But we can have many Shiksha Gurus. ஆனால் பல Shiksha Gurugalai நாம் ஏற்றுக்கொள்ளலாம். Krishnadas Kaviraj, he had one Diksha Guru and six Shiksha Gurus. ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் அவர்களுக்கு ஒரு Diksha Guru இருந்தது. அதோடு சேர்ந்து ஆறு Shiksha Gurukal இருந்தார்கள். His Diksha Guru was Lord Nityananda. அவருடைய Diksha Guru ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவர்கள். And his six gurus were the six Goswamis. ஆறு கோஸ்வாமிகள் அவருடைய Shiksha Guruவாக திகழ்ந்தார்கள். So he was very well guided and well protected. எனவே அவருக்கு இத்தனை குருக்கள் இருந்ததால் அவர் மிகவும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். Since we are multi-guru system, நம்முடைய இயக்கத்தில் பல குருக்கள் உள்ள ஒரு திட்டம் இருப்பதால், it's not unusual for a guru to have disciples around the world in different temples. உலகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் பல்வேறு பக்தர்களை தன்னுடைய சீடர்களாக வைத்திருப்பது இங்கு ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருப்பதாலும், so generally the disciple is engaged by the temple president and other temple authorities. அங்கங்கே இருக்கும் பக்தர்கள் தங்களுடைய ஆலய தலைவர்களாலும் மற்ற அதிகாரிகளாலும் நன்றாக ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு அவர்களுக்கு போதனை அளிக்கின்றார்கள். And one tries to practice their Krishna consciousness and the mode taught by the Diksha Guru. ஒருவர்
தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை எப்படி முன்னேறுவது என்பதற்கு அவர் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவர் திக்ஷகுருவை சார்ந்திருந்தாலும் மற்றவர்களிடமிருந்தும் ஆலோசனை கேட்க முடியும். இந்த கருத்தினால் திக்ஷகுருவும் மற்ற பல சிக்ஷகுருவும் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். In the Shastra, it mentions, Shastratil kurapattirukkinrathu, that the first person you meet who tells you about Krishna, நம் கிருஷ்ணரை பற்றி நமக்கு கூறும் முதல் நபர், he may give you a book or he may show you the ashram. அது ஒரு புத்தகமாக இருக்கலாம் அல்லது ஆசிரமத்தில் இருக்கும் ஒரு நபராக இருக்கலாம். Or he may show you the temple. Show you the temple. ஒருவர் உங்களுக்கு ஆலயத்திற்கு வழியை காட்டியிருக்கலாம். He considered the Vartma Pradakshana Guru. அவர் வர்த்ம பிரதக்ஷண குருவாக கருதப்படுகிறோம். He is the guru that shows the initial way. கிருஷ்ணருக்கு நமக்கு வழிகாட்டிய குரு அவர் ஆவார். So one learns the basics of Bhakti Yoga. ஒருவர் பக்தி யோகத்தின் அடிப்படை கருத்துக்களை கற்றுக்கொள்கின்றார். And the disciple remembering what the Diksha Guru says, he carefully follows those instructions. சிஷ்யனும் தன்னுடைய திக்ஷகுரு கூறிய போதனைகளை எல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக கேட்டுக்கொண்டு அதனை ஞாபகம் வைத்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். So then one can give some spiritual knowledge to the Diksha Guru, to the disciple, who may be a guru in the future. சில சமயங்களில் ஒருவருக்கு திக்ஷகுருவால் ஒரு விசேஷ ஞானம் அளிக்கப்பட்டு அவர் வருங்காலத்தில் அவரும் ஒரு திக்ஷகுரு ஆகும் வாய்ப்பு ஏற்படலாம். One should always stay active in devotional service. எப்பொழுதும் ஒருவர் பக்தி சேவையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். In this way, the person can feel transcendental bliss. இப்படியாக ஒருவர் பரமானந்தத்தை உணரலாம். So, this process of Bhakti Yoga is simply to give us bliss. இந்த பக்தி யோகம் என்னும் முறை நமக்கு வெறும் பரமானந்தத்தை அளிக்க ஒரு வழியாகும். He had a running a commentary on the different gurus and movements he would see on the road. He would have different comments on the devotees from different paths. பல வழிகளில் இருந்து வரும் பக்தர்களுக்கு
பக்தர்களுக்கு அறிவுரை கூறும் வகையில் ஸ்ரீல பிரபுபாதா பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார். Anyway, there are various types of shikshakas at guide one at different stages. ஒருவர் எப்படி இருப்பினும் ஒரு பல சிக்ஷகுருக்கள் ஒருவருக்கு இருக்கின்றார்கள். அவருடைய அந்தந்த நிலைக்கு ஏற்ப பல குருக்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் திக்ஷகுரு ஒரு சிக்ஷனுடைய கர்மத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லப்படுகிறார். Are very careful to ask the Diksha Guru about any question. சிஷ்யர்களும் திக்ஷா குருவிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்தி செல்ல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். So this is one of the parallel lines. இது அந்த இரு சமகோடுகளின் ஒரு கோடு ஆகும். Although I may be a Diksha Guru or some of the devotees, நான் இங்கு சில சிஷ்யர்களுக்கு சில பக்தர்களுக்கு மட்டுமே திக்ஷா குருவாக இருக்கலாம். I am a zonal secretary for all the devotees of Malaysia. நான் இந்த மலேசிய வட்டாரத்திற்கு ஜிபிசியாக அதாவது ஆளும் குழு உறுப்பினராக இருக்கின்றேன். இந்த வட்டார செயலாளராகவும் நான் இருக்கின்றேன். எனக்கு முன்பும் கூட இருந்த பலர் இருந்து இவ்வாறு சேவை செய்தார்கள். இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஆளும் குழு உறுப்பினராக இந்த வட்டாரத்துக்கு இருப்பவர் அருட்திரு பானுசுவாமி அவர்கள். As the GDC representative, we have to see that the temple is running according to Eastern laws. ஆளும் குழு உறுப்பினர்களின் பிரதிநிதியான இந்த பொறுப்பில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆலயமும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் விதிமுறைகளைப்படி நடக்கிறதா என்பதை கண்காணிப்பது நமது பொறுப்பாகும். Here in Malaysia, most of the devotees are grihasthas. இங்கு மலேசியாவில் பெரும்பாலான பக்தர்கள் கிரகஸ்தராக இருக்கின்றார்கள். There are very few brahmacharis. பிரம்மச்சாரிகள் ஒரு சிலரே. And even fewer sannyasis. அதைவிட மிகவும் குறைவான அளவில் சந்நியாசிகள். So we want to see that every grihastha is also doing some Krishna seva. எனவே ஒவ்வொரு கிரகஸ்தரும் கிருஷ்ண சேவை செய்வ எப்படியாவது செய்ய வேண்டும் என்பதை நாம் காண வேண்டும். And that's why they will also advance in the path of devotional service. இப்படியாக அவர்களும் இந்த பக்தி பாதையில் முன்னேற முடியும். So I wanted to hear and answer your questions. எனவே நான் உங்களுடைய கேள்விகளை கேட்டு அதற்கு தக்க பதில்களை சொல்ல காத்திருக்கிறேன். I think I spoke enough for an introduction. நான் இப்பொழுது நீங்கள் என்னோடு ஒரு கலந்த உரையாடலை ஆரம்பிப்பதற்கு
தக்கவாறு அந்த அளவிற்கு பேசிவிட்டேன். இப்பொழுது யார் கேள்விகளை கேட்க போறீர்கள்? Our questions in Vasa, Tamil, and English. கேள்விகள் பாஷா அல்லது ஆங்கிலம் அல்லது தமிழிலும் இருக்கலாம். Lord Krishna knows all languages. கிருஷ்ண பெருமானுக்கு எல்லா பாஷைகளையும் தெரியும். யாரோ என்னிடம் வந்து கேட்டார்கள், உங்களுக்கு தமிழ் தெரியுமா என்று. கிருஷ்ணரிடம் கேட்டார்கள், தமிழ் தெரியுமா என்று. I said, yes, isn't Tamil. நான் கூறினேன், ஆம், அவருக்கு தமிழ் தெரியும். Krishna even knows the language of the animals. கிருஷ்ணருக்கு மிருகங்களின் பாஷை கூட புரியும். So he can talk to the animals. எனவே அவர் மிருகங்களிடம் கூட பேசுவார். Whatever creature has a language, he can speak it. எந்த ஒரு ஜீவராசியும் எந்த பாஷையில் பேசினாலும் கூட கிருஷ்ணருக்கு அது புரிந்துவிடும். But we are limited. ஆனால் நமக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. We cannot speak all those languages. நமக்கு அந்த பாஷைகளை எல்லாம் பேச முடியாது. Can we read the questions, Guru Maharaj? Questions are here. First question: A person has taken initiation under ISKCON Guru, but he is not following that Guru's instructions and following in his own way, such as he following his own defined principles and influencing other devotees. So in such devotee, still acceptable to be in ISKCON family, he doesn't have respect in GBC or ISKCON management system. Has devotees should associate with him, and what action temple management should take on him? Hari Bol. You want me to translate it in Tamil, Guru Maharaj? ஒருவர் ஒரு அகில உலக கிருஷ்ண பக்தி குருவிடமிருந்து தீட்சை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் அந்த குருவின் போதனைகளை, அந்த குருவின் கட்டளைகளை பின்பற்றாமல் இருக்கின்றார். அவர் தன்னுடைய சொந்த வழியில் தன்னுடைய சொந்த திட்டவட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு மற்ற பக்தர்களையும் அதனை கடைபிடிக்கும்படி செய்கிறார். இப்படிப்பட்ட பக்தர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவாரா? அவர் இந்த ஆளும் குழு உறுப்பினர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்கவில்லை, அல்லது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நிர்வாக அங்கத்தினர்களுக்கும் எந்தவித மரியாதையும் கொடுக்கவில்லை. இத்தகைய பக்தரிடம் நாம் எப்படி சங்கம் செய்வது? இந்த ஆலய நிர்வாகத்தினர் எந்த விதமான நடவடிக்கையை அவர் மீது எடுக்க வேண்டும்? ஹரி போல். He asked a number of questions. In the number in the nabar
பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். I should get paid for 6 questions. எனக்கு இந்த 6 கேள்விகளுக்கு கட்டணம் அளிப்பார்களா? So first thought, obviously the disciple is not following the Guru, is not following Islam law. எந்த ஒரு ஒருவரும் தனது குருவை பின்பற்றாவிட்டால் அல்லது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சட்ட திட்டங்களை கடைபிடிக்காவிட்டால் So he is not considered a disciple, a devotee, in good standing. அந்த நிலையில் அவர் இருக்கும்போது அவர் ஒரு நல்ல பக்தராக கருதப்பட மாட்டார். Associating with him could be dangerous. அவரோடு சங்கம் செய்வது மிகவும் அபாயகரமாக இருக்கலாம். Gets confused. One could get confused. ஒருவருக்கு குழப்பம் ஏற்படலாம். The senior devotees may try to save such a person. மூத்த பக்தர்கள் அத்தகைய ஒருவரை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். But if that person is poisoning others, then strong steps have to be taken. ஆனால் அந்த நபர் மற்றவர்களின் மனங்களில் விஷத்தை புகுத்தி கொண்டிருந்தாரானால் it's a society that gives lots of options for doing seva. அவ்வாறு செய்து கொண்டிருந்தால் அவரை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த இயக்கமானது பக்தர்களுக்கு மிகவும் கருணையோடு பல வழிகளை கொடுத்திருக்கின்றது. And somehow or another, once you try to line up with the GDC or the zonal secretaries or the GDC local. So, எப்படியாவது நாம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஆளும் குழு உறுப்பினர்களோடோ இந்த வட்டார ஆளும் குழு உறுப்பினரின் செக்ரட்டரி ஆக இருப்பவர்களோடோ அதிகாரம் உள்ளவர்களோடு நாம் அவர்களோடு நடந்து செல்ல வேண்டும். அவர்களை பின்பற்றி செல்ல வேண்டும். What can the local authorities do? ஒருவர் நான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஒரு அங்கத்தினர் என்று இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்? We can simply warn others that this person's association may be detrimental. நாம் மற்றவர்களுக்கு இந்த நபரோடு சங்கம் செய்வது உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம், ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நாம் அறிவுரை கூறலாம். டியர் குரு மகராஜ், தோ ஸ்ரீல பிரபுபாதாஸ் த்ரூ ஸ்ரீல பிரபுபாதாஸ் புக்ஸ் ஐ கேம் டு நோ அ பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் அ குரு has to go through aspiring, then shelter, then diksha. There are candidates who are taking diksha without taking shelter. Moreover,
these candidates were practicing Ritvikism, how Guru Maharaj can advise in this matter? Anbulla Guru Maharaj, Srila Prabhupadavin puttagangal moolamaga naan ஒரு நபரை காண நேர்ந்தது. அவர் இப்பொழுது குருவிடம் அஷ்ராய அதன் பிறகு தீட்சை எடுக்க அவர் தீர்மானித்திருக்கிறார். இங்கு பல நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி தீட்சை எடுக்கிறார்கள் என்றால், அவர்கள் அஷ்ராய எடுக்காமல் அவர்கள் நேரடியாக தீட்சை எடுக்க குருவிடம் செல்கின்றார்கள். அவர்கள் ரித்விக் என்ற முறையை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். குரு மகாராஜா, இதில் உங்களுடைய ஆலோசனை என்ன? மீண்டும் ஒருவர் கிருஷ்ண பக்தியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பை பொறுத்தது. ஆனால் ஒருவர் அடைக்கலம் அடைய நினைப்பதை நாம் சிபார்சு செய்கிறோம். பக்தி ரசாமிரத சிந்துவின் 6வது அத்தியாயத்தில் ஒருவர் முதலில் ஒரு குருவிடம் அடைக்கலம் பெற்று அதன் பிறகுதான் தீட்சை பெற முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. Sometimes the local GDC or local president asks if the candidature can be fast-tracked. சில நபர்களில் சில விசேஷமான நிலையில் சிலர் அகில உலக கிருஷ்ண பக்தியின் ஆளும் குழு உறுப்பினரிடம் நேரடியாக வந்து, என்னை இந்த சீக்கிரமாக எப்படியாவது தீட்சை எடுக்கும் அந்த முறையில் எனக்கு தீட்சை அளியுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக நாம் இதை தவிர்க்க வேண்டும். ஆனால் சில சமயங்களில் நாம் அவர்களுக்கு உதவியும் செய்யலாம். ரித்விக் முறை எனப்படுவது கூட ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு முறையாக இருக்கின்றது. அங்கு இருப்பவர்களில் பெரும்பாலோர் முன்பே தீட்சை பெற்றவர்கள். That what they were doing is not pleasing to the Father. சிலர் இப்பொழுது அவர்கள் செய்யும் காரியம் ஸ்ரீல பிரபுபாதாவிற்கு திருப்தி அடையவில்லை என்பதை உணர துவங்கி இருக்கின்றார்கள். One has been chanting for a number of years. அவர்களுள் சிலர் பல வருடங்களாக ஜபம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயங்களில் நாம் சில விசேஷ முறைகளை
விதிகளை தளர்த்தி அவர்களுக்கு கருணை காட்டலாம். We worship Shaligram Shila, but my husband not do Abhishek regularly. His second initiated, but I am only first initiated. So I can do Abhishek or not? நாங்கள் ஷாலிகிராம சிலையை பூஜை செய்கிறோம், ஆனால் என்னுடைய கணவர் அந்த ஷாலிகிராமத்திற்கு அன்றாடம் அபிஷேகம் செய்வதில்லை. அவர் இரண்டாவது தீட்சை எடுத்தவர், ஆனால் நானோ முதல் தீட்சை மட்டும் பெற்றவள். நான் அபிஷேகம் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஷாலிகிராம் ஷீல வழிபாடு என்பது மிக உயர்ந்த வழிபாடு. ஒருவர் அந்த வழிபாட்டில் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் அது மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது. One excellent Shaligram Shilas told me. ஒரு ஷாலிகிராம் சிலைகளை உள்ள ஒருவர் கூறினார், that one does not need any specific qualification to worship Shaligram Shila. அவர் கூறினார், ஒருவருக்கு ஷாலிகிராம் ஷீலைகளை வழிபடுவதற்கு எந்த விதமான தகுதியும் விசேஷ தகுதியும் தேவையில்லை என்று. ஆனால் இதை நான் சொந்தமாக பார்த்ததில்லை. ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் எப்பொழுதும் இரண்டாவது தீட்சை பெற்ற பக்தர்கள் மட்டுமே ஷாலிகிராம சிலையை வழிபட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். கணவர் ஷாலிகிராம் சிலையை வழிபாடு செய்கிறார் என்றால் மனைவி அவருக்கு அந்த வழிபாடு செய்வதற்கு உதவி புரிபவராக இருக்கலாம். அந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து அதை தயார்படுத்தலாம். Arrange that the husband can directly perform the Shila Arati, Abhishek, etc. If the husband is in charge of worshiping the Shila Shila, he may engage you to assist him. கணவர் ஷாலிகிராம் ஷீலையை வழிபடுவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தால் நீங்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்து உதவி புரிவராக அவர் உங்களை அதில் ஈடுபடுத்தலாம் அந்த வழிபாட்டில். You can arrange all the things. ஷாலிகிராம் ஷீலையின் வழிபாட்டிற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் நீங்கள் தயார்படுத்தி வைக்கலாம். இப்படியாக உங்களுக்கும் ஒரு சிறிய சேவை கிடைக்கின்றது. Supervision, he may engage you in bathing the deities.
உங்களுடைய கணவர் வேலையில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு அவருக்கு நேரமே இல்லாமல் இருந்தால் அவர் உங்களை சாலிகிராம சிலைக்கு அபிஷேகம் செய்யும் அந்த வழிபாட்டில் ஈடுபடுத்தலாம். நீங்கள் அந்த ஷாலிகிராம் சிலைக்கு என்ன பூஜை செய்கிறீர்கள், என்ன பூஜை செய்ய முடியும், என்ன பூஜை செய்ய வேண்டும் என்பதற்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை பற்றி நீங்கள் எனக்கு நேரடியாக ஒரு கடிதம் எழுதலாம். உள்ளும் புறமும் மிகவும் சுத்தமாக இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாகும் இந்த வழிபாட்டில். ஒருவர் விக்கிரகங்களை தனது இடது கையால் தொடக்கூடாது. இடது கையால் இன்னும் பல விதிமுறைகள் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து கொண்டும் ஆசனத்தை நீர் வரும் இடத்திற்கு தக்கவாறு உயர்த்தி வைப்பதும் சில விதிமுறைகள் ஆகும். ஷாலிகிராம் ஷீலாவுக்கு நாம் செய்ய வேண்ட முக்கியமான சேவை என்னவென்றால் அன்போடு பக்தியோடு நாம் துளசி இலைகளை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். எத்தனை கேள்விகள் இருக்கின்றன? We have a lot, Guru Maharaj. We have a lot of questions. Go quick. Sigram. Hare Krishna, Guru Maharaj. One of my nephews is a practicing doctor. He asked me why Hare Krishnas don't encourage organ blood transfusion. As a doctor, is it a sin if he perform abortion? ஹரே கிருஷ்ணா குரு மகாராஜ், என்னுடைய அண்ணனோ அக்காவோ அவர்களின் பிள்ளை ஒருவர் இப்பொழுது மருத்துவராக பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் ஏன் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இருப்பவர்கள் அங்கங்கள் அல்லது இரத்த தானத்தை அங்க தானம் இவற்றையெல்லாம் ஏன் ஊக்குவிக்க மாட்டேன் என்கிறார்கள். இரண்டாவதாக ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு அவர் கரு சிதைவை செய்வது பாவமா? இரத்த தானம் செய்வதற்கு பக்தர்கள் எதிராக இருக்கின்றார்கள் என்று நான் கேள்விப்படவில்லை. ஆனால் கரு சிதைவு செய்வது because the why the woman's in
danger. ஆனால் அது உயிருக்கு சேதம் அளிப்பதாகவோ ஒரு அவசர சிகிச்சையாகவோ அதை பயன்படுத்தலாம். A woman who is under threat of some dangerous reactions by having a child, so that she may die or suffer some grave injury, then one has every right to do an abortion. மனு சம்மிதையில் இவ்வாறு மேற்கோள் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெண்மணி தன்னுடைய உயிர் நீக்கும் நேரமாக இருக்கும்போது, அதாவது அந்த கருவானது தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கும் நிலையில் இருக்கும்போது ஒரு பெண்மணி கரு சிதைவு செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. Otherwise, yes, performing an abortion is a sinful act. மற்ற நேரங்களில் ஆம், கரு சிதைவு செய்வது ஒரு பாவ காரியம்தான். Because we believe the soul is present at the time of conception. ஏனெனில் நாம் கரு தரிக்கும் அந்த தருணத்திலிருந்தே ஆத்மா ஒரு நபராக நாம் கருதுகிறோம். And abortion kills the atma. கரு சிதைவு செய்வதன் மூலம் அந்த ஆத்மா கொல்லப்படுகிறது. கொல்லப்படுகிறது அல்ல, அந்த ஆத்மாவை அந்த ஜீவராசியிலிருந்து வெளிப்பட செய்கிறது. Many more than 50% initiated devotees, including the second initiated ones, broke their fast with grains on Gaura Purnima and Krishna Janmashtami. Reason given is, if we are supposed to fast from grains, why is the temple serving grains? பலர் 50% மேலான பல தீட்சை எடுத்த பக்தர்கள், இரண்டாவது தீட்சை எடுத்தவர்கள் உள்பட கௌர பூர்ணிமா மற்றும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று அவர்களுடைய விரதத்தை தானியங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் விரதத்தை அவர்கள் உடைத்தார்கள். அவர்கள் கொடுத்த காரணம் என்னவென்றால், நாம் தானியங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் ஏன் ஆலய நிர்வாகங்கள் தானியம் கலந்த விருந்தை நமக்கு இங்கே பரிமாறுகிறார்கள்? Prabhupada requested that all the devotees pass from grains on Gaura Purnima and Janmashtami. Gaura Purnima matrum Janmashtami agiya thirunatkalil naam viradam edutha pinbu adanai ஏகாதசி தானியங்கள் அல்லாத உணவை உண்டுதான் நாம் முதலில் உண்ண வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாதா நமக்கு போதனை செய்திருக்கின்றார். ஏனென்றால் கிருஷ்ணர் ஆதியானவர் என்று நாம் நம்புகிறோம். One may serve grains to visitors. ஒருவர் விருந்தினர ஆலயத்திற்கு விருந்தினராக வருபவர்களுக்கு தானியங்களை பரிமாறலாம். Otherwise, would not observe Janmashtami
எவர் ஒருவர் இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் கௌர பூர்ணிமா விரதத்தை எடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தானியம் கொடுக்கலாம். இத்தகைய ஏற்பாட்டிற்கு வசதியாகத்தான் ஆலயம் தானியங்கள் கலந்த விருந்தை படைக்கின்றது. It's not for the devotees. அது பக்தர்களுக்கு அல்ல. It's for the casual guests. இது பொதுவாக வரும் விருந்தினர்களுக்கு மட்டுமே. The devotees should take ekadasi breakfast. பக்தர்கள் ஏகாதசி பிரசாதத்தை மட்டுமே உண்ண வேண்டும். Until the Nanda Utsav. நந்தோத்சவ முடியும் வரை அவர்கள் ஏகாதசி பிரசாதம் சாப்பிட வேண்டும். Next question. குரு மகாராஜ், can I cook in the deity kitchen without taking Brahman initiation? குரு மகாராஜ், நான் ஆலயத்தின் விக்கிரக வழிபாடு நடக்கும் அந்த சமையல் அறையில் இரண்டாவது தீட்சை எடுக்காமல் சமையல் செய்யலாமா? I don't know what standard this kitchen has. இந்த சமையல் அறையில் எந்த விதமான விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. பொதுவாக இரண்டாவது தீட்சை எடுத்தவர்கள் தான் சமையல் செய்வார்கள். ஆனால் சமையல் செய்வதற்கு ஆள் பற்றாக்குறை இருந்தால் ஆலய நிர்வாகத்தினர் இந்த நேரத்தில் பிராமணர்கள் அல்லாத பக்தர்களையும் சமைப்பதற்கு அனுமதி அளிக்கலாம். எப்பொழுதாவது ஒரு அவசர நிலை சமையலுக்கே ஆள் இல்லாமல் இருந்தாலும் அவ்வாறு செய்யலாம். ஓம் தத் சத். ஓம் தத் சத். கடைசி கேள்வி. The last question, Guru Maharaj. How to handle the topic is offense to devotee. How to handle a situation where I was hurt or scolded by someone for things which I am not at all at fault, or rather committed an insignificant offense. Despite I have explained, yet the devotee feels what they have done is correct. What I should do in this situation? Is ignoring them, is it an offense? Why would ignoring them be an offense? அவர்களை நாம் பாராமுகம் காட்டி இருப்பது எப்படி குற்றமாகும்? If someone tells us we are doing something wrong. யாராவது நமக்கு நாம் தவறு செய்கிறோம் என்று கூறினால் we think that this is our karma. நாம் இது நம்முடைய கர்ம வினை என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். And maybe I did something
which was wrong, but I was not sold it. Maybe I did something wrong in the past, but I was not scolded. கடந்த காலத்தில் நான் ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டு அதற்கு திட்டு வாங்காமல் இருந்திருப்பேன். So we don't ignore what they said. We take whatever is valuable and what's not valuable, we toss it. அவ்வாறு நம்மை திட்டுபவர்களை நாம் பாராமுகம் காட்டி அவர்களை உதாசீனம் படுத்தக்கூடாது. மாறாக அவர்கள் கூறும் நல்லவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை விட்டுவிடலாம். We can thank the Lord for advising us. எந்த விஷயங்கள் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏதுவாக இருக்குமோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். Thank you for advising me. நமக்கு ஆலோசனை கூறியதற்கு நன்றி என்று அவர்களிடம் கூறலாம். I will certainly try to do better. நான் நிச்சயமாக மேலும் நல்ல விதமாக இந்த சேவையை செய்ய முயற்சி செய்கிறேன். Maybe we think that it is an insignificant fault. நாம் நினைத்துக் கொள்ளலாம் இது ஒரு மிகவும் சிறிய தவறு என்று. ஆனால் அது ஒரு தவறு. அது சிறிதான தவறோ அல்லது பெரிதான தவறோ அதை நிர்ணயிக்க வேண்டியது அந்த நபர் தான். நாம் அதிகாரிகளோடு சண்டை போடக்கூடாது. உங்கள் இதை கேட்டவருக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதா? You can imagine every correction we fight. ஒவ்வொரு முறை ஒருவர் நமது தவறுகளை சுட்டிக்காட்டும் போது நாம் சண்டை செய்தால் நாம் ஆலய கூடத்தில் நாம் காலணி அணிந்து கொண்டு வந்திருந்தால் அது தவறு. அப்பொழுது அவர் பதிலளிப்பார், நான் எப்பொழுதுமே அதை செய்வதில்லையே, இது ஒரு பெரிய விஷயமா? எப்படி இருந்தாலும் கூட என்னுடைய கால்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அதனால் நான் காலணிகளை அணிந்து கொண்டிருக்கின்றேன். இது போய் ஒரு பெரிய விஷயமா? நீங்கள் யார் என்னை கண்டிப்பதற்கு? வெறும் செருப்பு மட்டும்தானே? If someone has some advice, I will. You just take it for what it's worth. இப்படியாக நமக்கு யாராவது புத்திமதி கூறினால் நாம் எப்பயும் எப்பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And if we think the person is being unreasonable, then in the future we can think, I will avoid being like this.
ஒருவர் காரணமின்றி நம் மீது குற்றங்களை கண்டுபிடித்து கொண்டு இருந்தால் நாம் எதிர்காலத்தில் எப்படி இத்தகைய சம்பவங்களை நாம் நேராமல் பார்த்து கொள்வது என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Whether to be a gentleman or gentle lady, and a person who has big ego. நீங்கள் ஒரு நன்னடைத்தை உடைய ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். ஆனால் நமக்கு பெரிய அகம்பாவம் இருக்கின்றது, இருக்கக்கூடாது. You can show how much you love it. Srila Prabhupadar kurinar, neengal ellorum ennidam evvalavu anbu kaattugireergal enbadu. By how well you cooperate together. Neengal ellorum evvaru oruvarodu oruvar ottrumaiyaga irukkireergal enbadil irukkindrathu. Thank you all very much for your questions. உங்களுடைய கேள்விகளுக்கு மிக்க நன்றி. இன்று நான் மிகவும் சீக்கிரமாக வந்துவிட்டேன். உங்களுக்கு எல்லோரும் ஒரு ஆச்சரியத்தை அளிப்பதற்காக. You can take rest early, but tomorrow is a big day. நாளையும் நாம் எல்லோரும் சீக்கிரமாக வர வேண்டும் என்றால் நாளைக்கு ஒரு பெரிய நாள். நன்றி. நன்றி. வணக்கம். Thank you. வணக்கம். Hare Rama, Hare Rama.